நிறுத்து பாருங்க தா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிமா. வணக்கம்ங்க. வாங்க புஷ்பா. நான் கொஞ்சம் லேட் பண்ணிருந்தா உங்களை மிஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ள வாமா. இவே எதுக்கு இங்க வர? வணக்கம்மா. வாமா. உட்காருங்க. அ பார்வதி, காபி கொண்டா. ஐயோ வேண்டாங்க. உங்க நேரத்தை நான் வீணாக்க விரும்பல. நான் விஷயத்துக்கே வரேன். சொல்லுமா. நீங்களும் போனாக்காவும் எங்க வீட்டுக்கு வந்ததா அம்மா சொன்னாங்க. அஞ்சலி அளவுக்கு மீறி பேசினதா கேள்விப்பட்டேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு இப்படி ஒரு வாய் இருக்கலாமா? பார்வதி, கொஞ்சம் சுமர்க்கியா? தப்புதாம்மா. வீட்டுக்கு வந்த பெரியவங்க கிட்ட அவ முகத்தில் அடித்த மாதிரி அப்படி பேசியிருக்க கூடாது. அவ சார்பில் நான் மன்னிப்பு கேட்க தான் இங்கே வந்திருக்கேன். வேண்டாமா. அன்னைக்கு சந்துரு பேசுனதை பொறுக்க முடியாமல் தான் பதிலுக்கு அஞ்சலி அப்படி பேசிட்டா. சந்துரு பேசுனதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கலையே. நமக்கு அந்த அவசியம் இல்லை பார்வதி. அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. இந்த சம்பந்தம் தொடரணுங்கிறதுக்காக நான் இங்க வரல. பெரியவங்களோட மனசு நோக்கடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் மன்னிச்சிடுங்க. போனா கை இல்லைங்களா? அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. நான் வரேன். இருமா. முதல் தடவையா வீடு திரும்பி வந்திருக்கேன். அட்லீஸ்ட் காஃபியாவது சாப்பிட்டு போ. பார்வதி, காஃபி கொண்டா. உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மனித உணர்வுகளுக்கு இவ்வளவு தூரம் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ண நான் பார்த்ததில்லை. எங்களுக்கு உங்க குடும்பத்துல யாருமேலயும் வருத்தம் இல்லை. நம்ம நட்பு எப்பவும் தொடரணும். தேங்க்ஸ் மா. அம்மா நல்லா இருக்காங்களா? வீட்டுல நல்லா இருக்காங்க. காஃபி ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு இப்படி போட வரலையே. ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து கத்துக்கவா? வரேங்க. வரேம்மா. சந்திரு, தப்பா நடிக்க மாட்டீங்களே. உள்ள ஒரு ஃபேன் வேஸ்டா ஓடிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணலாமே. வரேங்க. முடியாது. உனக்கு உன்னோட ஃபேமிலியில எவ்வளவு இன்வால்வ்மென்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுறதுனால கவர்மெண்ட்ல உனக்கு பதக்கமா கொடுக்க போறாங்க. இத பாரு, நாளைக்கு புஷ்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் நிலைமை என்ன? ஏன், எனக்கு என்ன? அவ கல்யாண கடன் உன் தலையில, அவ சம்பளமும் வராது. உன் சம்பளத்துல குடும்ப செலவு, கல்யாண கடன் ரெண்டையும் உன்னால சமாளிக்க முடியுமா? ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு குதிரையாட்டம் தெரியற. அத்தனையும் புஷ்பா தானே பாத்துக்கிறா. அவ போயிட்டா உன் சந்தோஷம் நிலைக்குமா? அவளையே ஒரு தோணியா உபயோகப்படுத்தி கரையேறிடு. இல்ல அவ்வளவுதான். என்னங்க, மணி பத்தாச்சு, இன்னும் படுக்கலையா? பார்வதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. சொல்லுங்க. இது சொந்த அபிப்பிராயம் தான். இதன் ஏத்துக்கணும்னு நான் கட்டாயப்படுத்தல. என்னங்க இது? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அந்த பொண்ணு புஷ்பா ரொம்ப நல்ல மாதிரியா இருக்கா. அவளை பார்க்க போயிட்டு
அஞ்சலியை நம்ம சந்திரு விரும்பினப்போ அவ அதை இயல்படுத்திக்கிட்டான். அஞ்சலி கொஞ்சம் அதிகமாக பேசிட்டான்னு நம்ம வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்குறான். இப்படிப்பட்ட பண்புள்ள ஒரு பொண்ணை இதுவரைக்கும் நான் சந்திச்சதே இல்லை. என்ன குறை அந்த பொண்ணுக்கு? லட்சணமாக தானே இருக்கா? கொஞ்சம் கலர் கம்மி. இளமை இருக்கிற வரைக்கும் தானே அந்த கலர்லாம். நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? புரியலையா? அஞ்சலிக்கு சந்திர கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. புஷ்பாவை தானே பொண்ணு பார்க்க போனோம், அவளை மறுமணம் வரட்டுமே. ஏன் உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, என் விருப்பம் முக்கியம் இல்லைங்க, சந்திரவுக்கு பிடிக்கணும் இல்லையா? கேட்டலாம், அஞ்சலிய சந்திரவுக்கு பிடிச்சிருந்தது. அவ அவனை எடுத்தறிஞ்சு பேசுறப்ப அவனுக்கு அது பிடிக்காம போச்சு. அதனால புஷ்பா அவனுக்கு பிடிக்கலாம் இல்லையா? இப்பவே கேட்டலாங்க, அவனை வர சொல்லட்டுமா? இந்த ராத்திரி ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், பொழுது விடிஞ்சு கேட்டுக்கலாம். இல்லைங்க, எதுவுமே தள்ளிப்படக்கூடாது. நாம ரெண்டு பேரும் இப்போ பேசுறத கொஞ்சம் ஊற போடுவோம். உணர்ச்சி வசப்பட்டு பேசணுமா இல்லை உள்ளேந்து முடிவெடுத்துமான்னு மனசு கேட்டு பார்த்துடலாம். அதுக்கு டைம் வேணும் இல்லையா? சரி, புவனா மீனு எல்லாரையும் ஒரு வாரத்தை கேட்டுடுவோம். அவங்க நம்ம வீட்டு பொண்ணுங்க தானே, அவங்க விருப்பமும் முக்கியம் இல்லையா? மீனுவை நேரில் கேட்கலாம், புவனாவை ஃபோனில் தானே பிடிக்க முடியும். ஆமாம். அம்மா, மீனாவை பாருமா, என்ன கிள்ளிக்கிட்டே இருக்கா? என்னடா அது, ராத்திரி வேளையில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு. போ, போய் படுத்து தூங்கு. நீயும் வாமா, இல்லைனா அவள் திரும்ப கேளுவா. இந்த பார், இந்த வீட்டுக்கு புதுசாக அண்ணி வரப்போகிறா. நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டால் நல்லா இருக்காது. ஆமாம், அண்ணி வரட்டும், அவங்க என் பக்கம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன். ஏண்டா, அந்த அளவுக்கு உனக்கு புஷ்பாவை பிடிச்சிருக்கா? அப்பா, அண்ணி பேர் புஷ்பா இல்லைப்பா, அஞ்சலி. அவங்க அக்கா பேர் தான் புஷ்பா. இந்த அபிஷேக சமாச்சாரத்துக்கெல்லாம் என்னையும் கூட்டிட்டு வரேன், நீ வந்தா போதாதா? அப்பாக்கு முழங்கால் வலி, வரமாட்டேன்னு, அதனாலதான் உன்ன கூப்பிட்டேன். ஒரு நாள் எனக்கு துணையா நீ வரக்கூடாதா? சந்திரு. என்னம்மா? நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் நானும் உங்க அப்பாவும் உன் கல்யாண விஷயமா பேசினோம். எதுக்கு இந்த பேச்சு? போ, எனக்கு இப்பதான் கல்யாணம் வேண்டாம். இப்படி கட் பண்ணா எப்படிப்பா? என்ன பேச விடு. சாரிம்மா, நாம எடுத்த முதல் முயற்சியே கெட கூடம் ஆயிடுச்சு. ஆகலையப்பா, நாம பார்க்க போனது யார? புஷ்பாவை தானே. அவளுக்கு என்ன குறைச்சல்? பார்க்கறதுக்கு லட்சணமாக தானே இருக்கா? குடும்ப பொண்ணு அழகி போட்டிக்கா போறா சொல்லு. சந்திரு, அவகிட்ட பண்பாடு இருக்கு, எதையுமே தப்பா எடுத்துக்கிறது இல்லை. இந்த நல்ல குணம் வேற யாருக்கு இருக்கு சொல்லு. எங்க ரெண்டு பேருக்குமே புஷ்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வாழ போறவன் நீ, உன் அபிப்பிராயம் தெரியாம எப்படி முடிவெடுக்கிறது? என்னப்பா, எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? புஷ்பாவை பொண்ணு பார்க்க போனோம், அஞ்சலி தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன். அப்பா இந்த விஷயமா மேற்கொண்டு பேச போனப்போ அஞ்சலி தூக்கி எறிஞ்சு பேசிட்டா, அதுக்காக புஷ்பா மன்னிப்பு கேட்டா. பத்தியா பத்தியா, இந்த பரந்த மனப்பான்மை அவளுக்கு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் உனக்கு நல்ல பொண்டாட்டியா இருப்பான்னு தோணுது. இதுக்கு புஷ்பா ஒத்துக்கணும். ஏமாட்டா. என்னம்மா நீ, புஷ்பா ஒத்துக்கிட்டு அஞ்சலி சம்மந்தம் பேச போனப்போ புஷ்பாவோட சுயகரம் எவ்வளோ பாதிச்சிருக்கும். மறுபடியும் புஷ்பா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு சொன்னா அவன் அவளை பத்தி என்ன நினைப்பா? ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். கேட்குறதில் தப்பு இல்லைப்பா. உனக்கு சம்மதம்னா சொல்லு, மேற்கொண்டு முடிவு செய்யலாம். உனக்கு புஷ்பா பிடிச்சிருக்கா? எனக்கு புஷ்பாவோட குணம் பிடிச்சிருக்கு, அஞ்சலியோட அழகு பிடிச்சிருக்கு. இப்படி சொன்னால் எப்படிப்பா? சாரிம்மா, ஒரு அழகான பொண்ணு வேணும்னு கேட்டேன்னா அதில் ஜெயிச்சேனா தோத்தேனான்னு எனக்கு தெரியல. உனக்கும் அப்பாக்கும் அது சரின்னு படுதோ அதே செய்யுங்க. அவங்களை பார்க்க ஒருத்தர் வந்துருக்கிறார். அப்பியா, வர சொல்லுப்பா. புஷ்பா, நீங்களா? உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருமா. நல்லா இருக்கேம்மா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உன்னை பார்த்து பேசிட்டு போன தான் வந்திருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஏம்மா, எப்பவுமே இப்படி அன்பாக பேசுவியா? காஃபி சொல்லட்டுமா? பரவாயில்ல, வேண்டாம். நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நேற்று வரைக்கும் என் நண்பர் நடந்து போச்சுமா? சரி, அதெல்லாம் விடு. நீ வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டதும் என் மனசு ரொம்ப உறுத்தலாகி போச்சுமா?
உண்மையான அழகு எதுங்கறத நீ எல்லாருக்கும் புரிய வச்சிட்டமா? என்ன சொல்றீங்க? சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வரனே. முதல்ல உன்னை வந்து பொண்ணு பார்த்தோம், ஏதோ சில காரணத்தால அது தடப்பட்டு போச்சு. இப்போ நீ தான் என் வீட்டு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் மட்டும் இல்லப்பா, அவளும் வீட்டில் ஆசைப்படுறான். சந்திரகிட்ட இதை பத்தி பேசியாச்சு. இனிமே முறப்படி உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரோம். அடுத்தது நிச்சயதார்த்தம். என்னம்மா ஓ சம்மதம் வேணுமே? கட்டிக்கு போறோம் நீதானே? வேணும்னு சொல்றதுக்கும் வேண்டாம்னு தூக்கி எறியறதுக்கும் நீ என்ன பொம்மையா? பொண்ணு இல்லையா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. சரி, உங்க அம்மா கிட்ட கலந்து பேசி எனக்கு நீ போன் பண்ற. சரிங்க. நான் புறப்பட்டுமா? உன் போனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். தெரியும், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். முரளி, இதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? புஷ்பா, உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் இந்த முரளியா தான் இருக்கும். ஆல் த பெஸ்ட். ஹலோ, சந்திரசேகர் ஹியர். சந்திரு, நான் அஞ்சலி பேசுறேன். எந்த அஞ்சலி? உங்களுக்கு எத்தனை அஞ்சலியே தெரியும். பொண்ணு பார்க்க வந்தீங்களே புஷ்பா, அவ தங்கச்சி அஞ்சலி. ஓ, என்ன வேணும்? வீடு தேடி வந்த எங்க அப்பாவையும் அக்காவும் திட்டினது போதாதுன்னு இப்ப நான் போன்ல திட்ட போறீங்களா? இல்ல, நேர்ல திட்டலான்னு ஒரு ஐடியா. என்னது? கொஞ்சம் பேசணுமே. நாங்க வரட்டுமா இல்ல நீங்க வெளியில வரீங்களா? என்ன, மிரட்டலா? அழகான பொண்ணோட மிரட்டல் கூட அழகுதான். சாரி, நான் மிரட்டுறதுக்கோ திட்டுறதுக்கோ கூப்பிடல. நீங்க வாங்க, நீங்க வரீங்க 7 மணிக்கு உட்லாண்ட்ஸ். பாய். ஹலோ ஹலோ ஹலோ, எதுக்கு கூப்பிடுறா? இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? புஷ்பா வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டது தப்புன்னு சொல்ல போறாளா? நான் வர சொல்லலையே, புஷ்பா கிட்ட தானே கேட்கணும். இப்போ நான் போறதா வேண்டாமா? மொத்தத்துல அடுத்த பிரச்சனை ஆரம்பம். புஷ்பா, சாப்பிடவாமா? அஞ்சலி வந்துட்டுமேம்மா. அவ ஃப்ரெண்டு ரிசப்ஷனுக்கு போயிருக்கா, வர்றதுக்கு 10 மணி ஆகுமா. வண்டியில அவங்களே டிராப் பண்ணிடுவாங்களாம். நீ சாப்பிடுமா, அவ வரட்டும். அம்மா, நீயும் உட்காரு. வேண்டாமா, அப்புறமா சாப்பிட்ற. நீ சாப்பிடு. உட்கார, ஒரு விஷயம் பேசணும். சொல்லு. சந்திரோட அப்பா ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. யாரு? உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே அவங்களா? எதுக்கு? பேசதான், அஞ்சலி அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசுனதுனால அவங்க வீட்டுக்கு மன்னிப்பு கேட்க போயிருந்தேன். என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. வேண்டான்னு தான் பார்த்தேன், ஆனால் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. அவசியமா? பிரச்சனை எதுவும் இல்லையே. தெரியல, ஆனா அவங்க சொல்லணும். நான் உங்ககிட்ட சொல்றேன். நிஜமாவா? இப்படி எல்லாம் நடந்துச்சா? கடவுள் செய்யல. நீதான் அந்த வீட்டுக்கு மருமகளும் ஆகணும்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? இதுல உங்களுக்கு சந்தோஷமா? என்னடி புஷ்பா இப்படி கேட்டுட்டேன்? என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாரு? சரி சரி, உடனே அவங்களுக்கு போன் பண்ணு. பாக்கவத்தில் மாத்தி தேதி குறிச்சிடலாம். அஞ்சலிக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுடுவோமே. முதல்ல நீ அவளுக்கு நன்றி சொல்லு. என்னமா சொல்றேன்? அவ தூக்கி எறிஞ்சதுனால தானே நீ அவங்க வீட்டுக்கு மன்னிப்பு கேட்க போன.
அந்த மன்னிப்பு தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போது. அதுக்கில்ல, அஞ்சலிக்கு இந்த குடும்பத்தை கண்டாலே பிடிக்கல. இந்த சம்பந்தமே வேண்டாம்னு சொல்லிடுவாளோன்னு. அவளா கல்யாணம் பண்ணிக்க போறா? அவ என் தங்கம்மா, அவ மனசுக்கு பிடிக்க வேண்டாமா? புஷ்பா, வாழ போறது நீ. இப்படி எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு வாழணும்னா உனக்கு வயசாயிடும். இரு வர. இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் நவமி இருக்கு. நாளைக்கு ராத்திரி போன் பண்ணு, நிச்சயமா நடக்கும். என்னடி சாப்பிடாம உட்காந்துருக்க? என்னமா யோசிக்கிற? சாப்பிடு. இல்ல, உடனே கல்யாணம்னு சொல்லிட்டாங்கன்னா செலவுக்கு பணம் அல ஓஞ்சி குளிக்க முடியாது. நம்மள மாதிரி குடும்பங்களுக்கு என்னைக்குதான் பிரச்சனை இல்லை. எல்லாமே நடக்கும். நீ நல்லவ, எல்லாம் நல்லதா நடக்கும். சாப்பிடு வர. சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்லுங்கவா. நான் உங்களை விட வயசுல பெரியவளா என்ன? என்ன விஷயம்? அவசரம் ஒன்னு இல்லையே. ப்ளீஸ், டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் டு மீ. அதை யாரும் அனாவசியமா வேஸ்ட் பண்றத நான் அனுமதிக்க மாட்டேன். ஓகே, வீணாக்கல. என்ன மன்னிச்சிருங்க சந்திரு. எதுக்கு? உங்க அப்பா அக்கா முன்னால கொஞ்சம் அதிகமா பேசினதுக்காக. அவங்கள நான் புண்படுத்தல, உங்களை தான் தாக்குனேன். ஆனாலும் அது அவங்கள பாதிக்கும் இல்லையா? முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, நீங்க சம்மதிச்சா உங்க வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன். சந்திரு, நான் திமிர் பிடிச்சவல்ல. எங்க அக்கா மேல பாசம், அவ மனசு வாடி போச்சேங்கிற ஆத்திரம்தான் என்ன பேச வச்சிருச்சு. ஆனாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாதுதான். இப்ப நான் உணர்ந்துட்டேன். அவ எதையுமே சுலபமா எடுத்துக்குவா. நான் தான் சட்டுன்னு விடிச்சிருவேன். அந்த கோவத்துக்கு காரணம் ஒரு ஆதங்கம், பிலீவ் மீ. நான் தனிமையில் நிறையவே யோசித்தேன். நீங்கள் கேட்டதை எப்படி நான் தப்புன்னு சொல்ல முடியும்? உங்களை கோவப்பட என்ன நியாயம் இருக்கு எனக்கு? உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை கூட நீங்கள் அழகாகத்தான் வெளிப்படுத்துனீங்க. தப்பு இல்லையே. ஒரு கடைக்கு போகும்போது பிடிச்ச பொருளாக தான் வாங்க முடியும். பிடிச்சது அங்கே இல்லைன்னா அடுத்த கடைக்கு போகிறோம் இல்லையா? அதில் என்ன தப்பு? அக்காவே உங்களை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா டீல் பண்ணா. நான் தான் அவசரப்பட்டு கெடுத்துக்கிட்டேன். என்கிட்ட அழகு இருக்கு, ஆனா குணம் இல்லைன்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். குணமும் இருக்குன்னு சொல்லத்தான் இங்க நான் வந்தேன். என்ன சொல்ற? உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க கூட என் வாழ்க்கை அமையும்னா அதை விட பெரிய சந்தோஷம் இருக்கவே முடியாது. இனி முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். நல்ல முடிவை எதிர்பார்க்கிறேன். வரட்டுமா? பாய் சந்திரு.